பச்சை மிளகாய் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள். ஆட்டுக்கறி 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 நம்பர் சிறிதாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 10 நம்பர் நீளவாக்கில் கீறியது. தாளிப்பதற்கு சோம்பு பட்டை கிராம்பு சிறிதளவு, மிளகுத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், நல்லெண்ணெய் 50 கிராம். முதலில் ஆட்டுக்கறியை நன்கு கழுகி வைத்து கொள்ளவும். அடுப்பில் வாணலியை வைத்து நல்லெண்ணெயை ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கவும். தாளித்தவுடன் சின்ன வெங்காயத்தை நன்கு இட்டு வதக்கவும். வதங்கியவுடன் நீளமாக நறுக்கி வைத்துள்ள பச்சை மிளகாயை அதில் இடவும். வதங்கிய பிறகு கறியை இத்துடன் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கிளறவும். இதில் உப்பு மிளகுத்தூள் இட்டு 1 கிளாஸ் தண்ணீர் விட்டு குக்கரில் வைத்து அடைத்து வைக்கவும். அடுப்பை சிம்மில் வைத்து 5 நிமிடம் வேக விடவும். கறி வெந்தவுடன் குக்கரில் உள்ள வெயிட்டை எடுத்து கொஞ்ச நேரம் அடுப்பில் வைத்து சுருண்டு வரும்போது இறக்கி வைக்கவும். பச்சை மிளகாய் கறி சாதத்துடன் தொட்டுக்கொள்ள மிகச்சிறந்த சைடிஷ் ஆகும்.